வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் வரைக்கும் எக்ஸாம் நடக்குமா அல்லது தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் நேற்று இரவில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு தகவல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்று ஒரு மணி வரைக்குமே, மதியம் ஒரு மணி வரைக்குமே ஹால் டிக்கெட் எடுக்க முடியல, உள்ளே போகலை, சர்வர் பிஸியாக இருக்குது. யாராவது எடுத்துருக்கிறீங்களா? எடுத்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயிற்சிக்காக ஒரு 20 வினாக்கள் மட்டும் உங்களுக்கு PDF-ல கொடுத்துருக்குறேன், அப்படியே கொஞ்சம் அதையும் பார்த்து படிச்சுங்க. கண்டிப்பாக தேர்வு வரும், நடக்கும். அதனால் படிக்கிறத மட்டும் கைவிடாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. முதல் கேள்வி: கம்பர் தம் இராமாயணத்தை அரங்கேற்றிய இடம். இ திருவரங்கம். வினாயன் 2, குழந்தையின் 13 திங்களில் நிகழ்வது. இ வருகை. 3, இன்றைய மதுரை என்பது பழங்கால கல்வெட்டில் எவ்வாறு குறிப்பிட்டு இருந்தது. இ மதுரை. வினாயன் 4, ஆண்ட தமிழ் திராவிட சாகரம் என அழைக்கப்படும் நூல். 4000 திவ்ய பிரபந்தம். அ. 5, வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல். இ மூதுரை. 6, நிகண்டு என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர். அ மண்டல புருடர். 7, கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர். சிவபிரகாசர். 8, ஔவை பாடாத நூல் எது. இ ஐங்குறு நூறு. 9, மே தினம் கண்டவர். அ சிங்கார வேலனார். 10, தமிழின் மிகப்பெரிய இலக்கண நூல் எது. இ தொல்காப்பியம். மீ என்பதன் பொருள். இ ஆகாயம். 12, மாற்றம் என்பது எனது மானிட தத்துவம் என்றவர். இ கண்ணதாசன். 13, குடத்தில் இட்ட விளக்கு போல. இ அடக்கம். 14, ஆயுத எழுத்து எவ்வகையை சேர்ந்தது. இ சார்பெழுத்து. 15, நடத்தினார் என்பதன் வேர்ச்சொல். அ நட. 16, நாளிகேரம் என்பது. ஆ தென்னை. 17, வெண்பாவிற்கு உரிய சீர் அல்லாதது. இ கனிச்சீர். 18, தமிழை வளர்க்க வேண்டுமானால் பிறமொழி வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர். ஆ திருவி கா. 19, விதை என்பதன் சொல் வகை. ஆ பொருட்பெயர். 20, சீவக சிந்தாமணி உலகின் தலைசிறந்த வீர காவியங்களுள் ஒன்று என்றவர். ஆ ஜியு போப்.